நெல்லை மாவட்டத்தில் 316 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் April 6 நடைபெற உள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமை தாங்கினார். இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை மாவட்டத்தில் வாக்களிக்க ஏற்ற வகையில் 3319 வாக்குப்பதிவு இயந்திரம், 2506 கட்டுப்பாட்டு இயந்திரம், 2653 வாக்கு சரிபார்ப்பு இயந்திரம் தயார் நிலையில் இருப்பதாகவும், மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தமாக 13,53,159 வாக்காளர்கள் வாக்களிக்க 1,924 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது என நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், ஆட்சியர் சிவா, கிருஷ்ணமூர்த்தி, மாநகராட்சி ஆணையர் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நேற்று 26/2/2021 வெளியிட்டது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் 12 மார்ச் 2021, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 19 மார்ச் 2021, வேட்புமனு பரிசீலனை 20 மார்ச் 2021, வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள் 22 மார்ச் 2021, தேர்தல் நாள் 6 ஏப்ரல் 2021, வாக்கு எண்ணிக்கை 2 மே 2021. சட்டமன்ற தொகுதி வாரியான தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உதவி ஆட்சியர் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சாராட்சியர் சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆணையாளர் திருநெல்வேலி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருநெல்வேலி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பிற்படுத்தவர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர் திருநெல்வேலி. இந்த தேர்தலுக்கான வாக்களிக்க தயார் நிலையில் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களின் எண்ணிக்கை பேலட் யூனிட்டை பொறுத்தளவில் 3319, கண்ட்ரோல் யூனிட் 2506, விவிபேட்டை பொறுத்தளவில் 2653. வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை பொறுத்தளவில் தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தும் வகைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 1924 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளது. அது சட்டமன்ற தொகுதியாக பார்க்கும்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 408 வாக்குச்சாவடி மையங்கள், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி 356 வாக்குச்சாவடிகள், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 389, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 395, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 376, ஆக மொத்தம் 1924 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1050 வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடி என்ற நடைமுறை பின்பற்றி தான் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமீறல் மீறல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கும் வகைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் கூடிய கட்டுப்பாட்டு அறை இன்றைக்கு திறக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான நடத்தை மீறல் விதிமீறல்களை கண்டறியும் பொருட்டும் வாகன சோதனை தணிக்கை செய்யவும் பறக்கும் படைக்குழுக்கள் FST மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் SST ஆகியவையே இன்றைக்கு அமைக்கப்படும். ஒரு தொகுதிக்கு ஒரு FST, ஒரு SST. இந்த அடிப்படையில் தான் இன்றையிலிருந்து செயல்படும். பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமீறல் புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-8373, 1800-425-8373 அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 1950-195 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை பதிவு செய்யலாம் என தெரிவித்துக் கொண்டேன். நன்றி. 316 வல்னரபிள் பூத் கண்டறியப்பட்டுள்ளது. அது சட்டமன்ற தொகுதி வாரியாக நான் இப்போ வாசிக்கிறேன். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு 88 வல்னரபிள் போலிங் பூத், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு 49 வல்னரபிள் போலிங் பூத், பாளையங்கோட்டை பொறுத்தளவில் 109
வல்னரபிள் போலிங் பூத், நாங்குநேரிக்கு 49, ராதாபுரத்துக்கு 21, ஆக மொத்தம் 316 வல்னரபிள் போலிங் பூத் கண்டறியப்பட்டுள்ளது.